ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பசலை கீரை தோசை பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு 10 பசலை கீரை திட்டக்கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். புது பசலை கீரை, அப்புறமேட்டு முள்ளங்கி, கேரட், 2 பச்சை மிளகா, இது மாதிரி 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி நம்ம தோசை ஊற்றுறோம்ல, இட்லி ஊற்றுறோம்ல, அந்த மாவில் நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சி தோசையை ஊற்றுங்க. இது ஆக்சுவலாக எதுக்காக இது மாதிரி பண்ணி கொடுக்கணும்னா, மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைனா 3 தடவையாவது குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. செரிமான கோளாறு இருக்க குழந்தைங்களுக்கு இது சரியாகும், பெரியவங்களுக்கும் சரியாகும். வாதம், பித்தம், கபம் இதனால் வர குறைபாடு எல்லாத்தையுமே அது சரி செய்யும். கண் நல்லாவே தெரியும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது, கண் சம்மந்தமான எந்த ஒரு நோயும் வராது குழந்தைங்களுக்கு. அப்புறம் ஆசன வாயில் வந்து கட்டி இருக்கும்ல, ஆசன வாயில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த கீரை எடுத்துக்கிட்டு வரும்போது என்ன ஆகும்னா அது சரியாகும். ஆன்டி ஆக்சைட் நிறையா இருக்குது, ரிச் இன் ஃபைபர் வேற இந்த கீரை. இந்த தோசை இப்படி தோசை பண்ணி நீங்கள் சாப்பிடும்போது அதை சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஒரு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா காரமாகவும் இருக்கும், நல்லா மொறு மொறுங்க. எல்லாமே இந்த தோசையை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்டி டேஸ்டி எம்மின்னு சொல்லிக்கிட்டே சாப்பிடுவாங்க. இந்த தோசை ரொம்ப அருமையாக இருக்கும், அதோட டேஸ்ட் வந்து லைட்டாக காரம் இருக்கணுன்றதுக்காக நான் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தூக்குதலாக வேணும் அப்படின்னா ஒரு 4 பச்சை மிளகாய் கூட போட்டுக்கோங்க. இஞ்சி போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கும். இது ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து அதிகமாக வந்து இஞ்சி எடுத்துக்காதீங்கன்னு தான் சொன்னேனே தவிர, இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். இஞ்சி தொக்கு அது மாதிரி சாப்பிடாதீங்க. ரிச் இன் ஃபைபர், அது மாதிரி ஆன்டி ஆக்சைட் இருக்குது, விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. ரத்த சோவை உள்ளவங்க எல்லாமே வந்து இந்த கீரை எடுத்துகிட்டே வரும்போது அது சரியாயிடும். அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இந்த கீரை யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா வந்து, இப்போ நீங்கள் வந்து டேப்லெட்ஸ் ரெகுலராக எடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்காதீங்க அந்த சமயத்தில். அது மட்டும் இல்லாமல் கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ரத்தம் உறையிறதுக்கு ஏதாவது ஒரு டேப்லெட் சாப்பிட்டுட்ருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அது மாதிரி ஆளுங்க மட்டும் எடுத்துக்காதீங்க. இந்த கீரை சாப்பிட்டுட்டே வரும்போது கேன்சருக்கு வராமல் இருக்குது. குழந்தைங்களுக்கு இதோட தண்டை வந்து நல்லா நசுக்கி, குழந்தைங்களுக்கு இந்த தண்டை நல்லா நசுக்கி, கல்கண்டு இருக்குல்ல, கல்கண்டோட இதை வந்து சேர்த்து இந்த சாரை சேர்த்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஜீரண சம்மந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாகிடும். அது மட்டும் இல்லாமல் இது கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, ரத்தத்தை வந்து சுத்திகரிக்குது. இந்த கீரை ரொம்பவே நல்லது. நீங்கள் வந்து இந்த கீரையை சூப்பாக சாப்பிட்லாம், இது மாதிரி இல்லை தோசையாக செஞ்சு சாப்பிட்லாம், கூட்டாக சாப்பிட்லாம், குழம்பு வச்சு கூட சாப்பிட்லாம், அது உங்களோட இஷ்டம். பட் வந்து இந்த கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வாங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ் எடுத்துகிட்டு வந்தால் நார்மல் டெலிவரி ஆகும். இந்த கீரை ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ப்ரெக்னென்ட் லேடிஸ் இது மாதிரி எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா, எல்லா சத்தும் உங்களுக்கு கிடைக்குது. கேரட்டோடது, முள்ளங்கியோடது, பசலைக்கீரையோடது, இஞ்சி இருக்குது, வெங்காயம் இருக்குது, 2 பச்சை மிளகாய் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு அல்சர் இருக்குதுன்னா பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வரமிளகாய் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.